இப்போ எல்லா தமிழ் தொலைக்காட்சியுமே அடுத்து தூக்கிட்டு இப்போ டிஆர்பி ரேட்டிங்ல நம்பர் ஒன் இடத்துல இருந்துட்டு வந்துருக்காங்க ஜி தமிழ். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜி தமிழ்ல இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிற செம்பருத்தி சீரியல் தான். இந்த செம்பருத்தி சீரியல் மூலியமா தான் இந்த டிஆர்பி ரேட்டிங்ல நம்பர் ஒன் இடத்துல இருந்துட்டு வந்துருக்காங்க ஜி தமிழ். இந்த செம்பருத்தி சீரியல் இவ்வளவு ஃபேமஸ் ஆக காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி சீரியலோட கதைக்களமும் இந்த செம்பருத்தி சீரியல் நடிக்கிற கார்த்திக்கும் சபானாவும் தான். இவங்களுக்காகவே இந்த செம்பருத்தி சீரியலை எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தமிழால மட்டும் இல்லாம உலக அளவுல இவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. இப்போ இந்த செம்பருத்தி சீரியல்ல சிறுவர்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே விரும்பி பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த செம்பருத்தி சீரியலோட கதைக்களம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறதுனால இந்த செம்பருத்தி சீரியலை பார்க்காதவங்க கூட இப்ப தொடர்ந்து விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 வருடத்துக்கு முன்பு தொடங்கிய இந்த செம்பருத்தி சீரியல் இன்று 500வது எபிசோட இந்த செம்பருத்தி சீரியல் செட்ல கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனைவருமே இந்த செம்பருத்தி சீரியலை விரும்பி பார்த்துட்டு வந்திருக்க நிலையில இந்த 500வது எபிசோடு என்ன நடக்கும் அப்படிங்கறதுல மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இப்போ இந்த செம்பருத்தி சீரியல்ல ஜோடியா நடிக்கிற கார்த்திக்கும் சபானாவும் ரகசியமா காதலிச்சிட்டு வராங்க அப்படின்னு, விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்க போதும் அப்படிங்கிற ஒரு செய்தி சமூகத்தில் வரையாய் ரொம்பவே வைரல் ஆச்சு. அதான் ரெண்டு பேருமே மறுத்தாங்க. ஆனா இந்த செம்பருத்தி சீரியல் நடிக்கிற கார்த்திக் அவங்களுக்கு திருமணமாகி விவாகரத்து ஆயிருக்கு. ஆனா இந்த செம்பருத்தி சீரியல் ரசிகர்கள் மட்டும் இல்லாம அனைத்து தரப்பு ரசிகர்களுமே கார்த்திக்கும் சபானாவும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த செம்பருத்தி சீரியல் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்க நேரத்தில் இந்த செம்பருத்தி சீரியல் நடிக்கிற கார்த்திக் அவர்கள் தன்னோட 2வது திருமணத்தை பண்ணிக்க போறாரு அப்படின்னும், அதுக்கான பெண்ணை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணு உங்களுக்கு பல பொருட்களை கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாம காசு இல்லாம ஏதாவது ஒரு ஏழைகள் வந்து அவங்களுக்கு தாராளமா உதவி பண்ணுங்க அப்படின்னு மிகப்பெரிய வேண்டுகோளை வச்சிருக்காங்க. சபானா வந்து ஒரு முஸ்லீம் பெண் அப்படிங்கறதுனால இவங்க இந்த 29 நவம்பர் வச்சு இப்ப ரம்ஜான் பண்டிகை கொண்டாட போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இல்லாத மக்கள் எல்லாருக்குமே பல உதவிகளை பண்ண போறதாவும் அவங்களே சொல்லியிருக்காங்க.